கடலூர் மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் தடுப்பூசி போட்டுக்கொள்ள மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் பிரேம். பிரேம், மக்கள் கூட்டம் எப்படி இருக்கிறது? அங்கு தடுப்பூசிக்குடைய அந்த பற்றாக்குறை எல்லாம் தீர்ந்திருக்கிறதா? தடுப்பூசி கையில் எவ்வளவு வச்சிருக்காங்க, விவரம் என்ன? அதாவது இந்த கொரோனா தொற்றை முற்றிலும் நம்ம ஒழிக்க வேண்டும் என்பதற்காக தமிழக சார்பில் தடுப்பூசிகள் என்பது தற்போது தமிழ்நாடு முழுவதும் போடப்பட்டு வருகிறது. தற்போது கடலூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இந்த தடுப்பூசி தட்டுப்பாடு என்பது கடந்த சில வாரங்களாக கடுமையாக இருந்த நிலையில் மக்கள் கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மற்றும் 50க்கும் மேற்பட்ட முகாம்களில் கோவேக்சின் இரண்டாவது தவணை போட்டு செலுத்துவதற்காக கடந்த ஒரு வார காலமாக வந்து ஏமாற்றுவதும் திரும்பி சென்ற நிலைதான் ஏற்பட்ட நிலையில் தற்போது கோவேக்சின் தமிழகத்திற்கு 500,000 தடுப்பூசிகள் வந்திருக்கக்கூடிய நிலையில் கடலூர் மாவட்டத்துக்கு தேவையான தடுப்பூசிகளும் தற்போது வந்திருக்கக்கூடிய நிலையில் இன்று காலையிலிருந்து சுமார் ஆர்வத்துடன் 500க்கும் மேற்பட்டோர் கடலூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் கோவேக்சின் இரண்டாவது தவணை செலுத்தும் மற்றும் தற்போது நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். கோவிஷீல்டு போடக்கூடிய தடுப்பூசியை போடக்கூடிய பொதுமக்கள் அவர்களும் ஆர்வத்துடன் வந்து போட்டு செல்கிறார்கள். கடலூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் இதுவரை 471,000 பேர் மொத்தமாக தடுப்பூசியை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதில் 300,000 மேற்பட்டோர் மட்டும் கோவிஷீல்டு போடப்பட்டிருக்கிறார்கள். 71,000 பேர் கோவேக்சின் ஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. இன்று காலையிலிருந்து பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்ட அரசு தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கோவேக்சின் இரண்டாவது தவணை செலுத்துவதற்காக ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். இன்று மட்டும் 1,000 தடுப்பூசிகள் கையில் இருப்பதாகவும், எனவே பொதுமக்கள் யாரும் அச்சமடைய தேவையில்லை, அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும். இது தவிர 53 முகாம்களில் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. எனவே யாரும் பதட்டமடைய தேவையில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டும், அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என மருத்துவர்கள் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி பிரேமங்களுடைய தகவல்களுக்கு. மத்திய பிரதேசத்தில் கிணற்றின் சுற்றுச்சுவர் இடிந்து விழு